வணக்கம் இது எஃப்னோ தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ஆண்களுக்கு பெண்கள் மசாஜ் பண்ண முடியாதுகின்ற சட்டத்தினால் சுற்றுலாத்துறை மிகவும் பாதிக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் ஆண்களுக்கு பெண்கள் மசாஜ் பண்ண முடியாதுகின்ற சட்டத்தில் சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் என்ற ராஜாங்க அமைச்சர் டயானா கமக்கே குறிப்பிட்டுள்ளார் ஆண்களுக்கு பெண்கள் மசாஜ் பணியில் இடமுடியாத முடியாத வகையில் ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் ஈடுபடும் வகையில் ஏற்படும் புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக ஆயுர்வேத ஆணையாளர் நாயகம் தம்மிக்க அபி தெரிவித்த நிலையில் தொடர்பில் சர்ச்சையான கருத்துக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இலங்கை அகதிகள் பிரான்சுக்கு சொந்தமான ரீயூனியன் தீவில் தஞ்சம் புகுந்த அகதிகள் பலரை பிரான்ஸ் இலங்கை திருப்பி அனுப்பியுள்ளது அகதிகளை ஏற்றிய தனியார் விமானம் ஒன்று இலங்கையின் குடும்ப சர்வதேச நிலையத்தை சென்றடைந்திருப்பதுடன் கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் திகதி சிறிய மீன்பிடி படகின் மூலம் ஐம்பத்தி மூன்று இலங்கை அகதிகள் ரீயூனியன் தீவில் தஞ்சம் புகுந்தனர் அவர்கள் அனைவரும் தஞ்ச கோரிக்கை முன்வைத்த நிலையில் அவர்களது புகலுடக் கோரிக்கை ஏற்க மறுத்த பிரெஞ்சு அரசு அவர்களை திருப்பி அனுப்ப பணித்திருந்தது இந்த நிலையில் நாற்பத்தி அகதிகள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அதேவேளை ரீயூனியன் விமான நிலையத்திலிருந்து ஐந்து அகதிகள் தப்பியூடியுள்ளதாகவும் அவர்கள் தேடப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது இலங்கையின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லத்தீவு மன்னார் மட்டக்கிளப்பு சிலாபம் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அகதிகளே இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அண்மையில் கூட வியட்நாம் கடற்பரப்பில் கை செய்யப்பட்டிருந்தவர்கள் கனடா நோக்கி புறப்பட்ட கப்பல் பழுதடைந்த நிலையில் வியட்நாம் கடற்பரப்பில் கை செய்யப்பட்ட அனைவரும் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் நினைவிருக்கட்டும் காலி முகத்திடல் போராட்ட களத்துக்கு ஆதரவு வழங்கிய புலிஸ் உத்தியோதர் தற்பொழுது என்ன சேகந்தார் நாமல் ராஜபக்ச வெளியிட்டுள்ள தகவல் காலிமுகத்திடல் போராட்டத்துடன் கைகோர்த்து தமது வேலியை இழந்த பாதுகாப்பு உத்தியோகர்கள் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் கைவிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார் சமூக வலைதளம் ஊடாக நேர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது குறிப்பிட்டுள்ள அவர் போராட்டம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் போராட்டத்தில் இணைந்து போராடி தமது வெளியே இழந்த பாதுகாப்பு உத்தியோத்தர்கள் புதிய வேலைகளை பெற்றுத்தருவதாக போராட்டக்காரர்கள் உறுதி வழங்கி வழங்கிய போதிலும் அவர்கள் இன்னும் நிற்கதியாக இருப்பதாக நாமல் ராஜபக்ச சொல் கொண்டார் மோட்டார் சைக்கிளில் வருகதந்து தலை கவசனத்தை கலற்றி விசி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து போலீஸ் அதிகாரி வேலைகளின்றி மாணிக்கக்கல் அகழ்வு குழியில் குலிவேலை செய்கின்றார்கள் என்று தமக்கு தகவல் கிடைத்திருப்பதாக சொல்கொண்டார் எனினும் போராட்டம் இடம்பெற்ற காலப்பகுதியில் அவருக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாதாந்த சம்பளத்துக்கு வேலை தருவதாக போராட்டக்காரர்கள் அப்போது உறுதிமொழி வழங்கிய போதிலும் அந்த உறுதிமொழி போராட்டக்காரர்கள் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சுமத்து போராட்டத்தில் ஈடுபட்டோர் குறித்த நபருக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்தால் சிறந்தது என்றும் கோரிக்கை விடுக்கின்றார் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அடுத்த நாளை தனது தொழிலை இழந்ததாக சுட்டிக்காட்டினார் அதே போன்ற போராட்டத்தில் ஈடுபட்ட மாத்திரை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது கல்விக்காக உதவி செய்யுமாறும் இல்லையென்றால் தொழில் வாய்ப்பை பெற்றுத்தருமாறு கூறியுள்ளதாக நாமல் ராஜபக்ச கூறுகின்றார் போராட்ட காலத்தில் அனைவரும் ஒன்றாக இருந்ததைப் போன்று போராட்டத்துக்கு பின்னரும் ஒன்றாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றி நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு நாமல் ராஜபக்ச காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி உடனான கலந்துரையாடலில் நம்பிக்கை இல்லை சொல்வது சுமந்தரன் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் நம்பிக்கை இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பாணத்தை செலுத்திய பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு சுமந்திரன் பதில் வழங்கியிருக்கிறார் குறிப்பாக இந்த காலப் பகுதிகளில் காணவிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லவில்லை நூற்றி எட்டு ஏக்கர் காணி உடனடியாக விடுவிக்கப்படலாம் என்று சொல்கொண்டார் உடனடியாக விடுவிக்கப்படலாம் என்று பல நாட்களாக சொல்கொண்டார்கள் ஆனால் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அதனால் கூட்டத்தில் சொல்லப்பட்ட விடியங்கள் தொடர்பாக எங்களுக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை என்று சொல்கொண்டார் சுமந்திரன் வயிற்றிலுள்ள குழந்தையும் கடனாளி ஜனாதிபதியின் வாக்குறுதி ஏழு வேளைகளுக்குமே போதுமானது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிழை பிரபாகரனுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என்று மகா விகாரியின் விகாரபதி அறிவித்துள்ளார் இந்த நாட்டை அழிவுப்பாதையில் இட்டுச் சென்ற அரசியல்வாதிகளுக்கும் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிழை பிரபாகரனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டு மக்கள் உண்ண உணவு தவிப்பார்கள் என்று சர்வதேச நிறுவனம் ஒன்று எதிர்ப்பு கூறியிருக்கிறது சுனாமி பணத்துக்கு என்ன நேர்ந்தது வைரஸ் நிதியத்தின் பணம் என்ன ஆனது என்று கேள்வி கண்ணால் இந்த நாட்டு மக்களுக்கு மிகவும் வேதனையளித்த வேறு தரப்பினர் யாரும் இல்லை வயிற்றில் உள்ள குழந்தையும் இவர்கள் கடன கடனாளியாக்கிவிட்டனர் சமூர்த்தி பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோகிராம் அரிசி வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாகவும் இது ஆறு ஏழு வழிகளுக்கு போதுமானது என்றும் பிகாரபதி குறிச்சோல் கொண்டார் முஸ்லிம்கள் இனத்துவ அரசியலை கைவிட்டு தேசிய அரசியலில் பயணிக்க வேண்டும் எமில் முஸ்லிம் சமூகம் இனத்துவ அரசியலை கைவிட்டு தேசிய அரசியல் நீரூட்டத்தில் பயணிக்க வேண்டிய காலத்தின் தீவியாகும் என்று கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் குழு தலைவர் எமில் அறிவித்துள்ளார் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தேசிய அமைப்பாளரும் பதவி வகித்து வந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து அந்த கட்சியின் கல்முனை தொகுதி அமைப்பாளராகவும் கிழக்கு மாகாண தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களுக்கான ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ள இமில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கார் முஸ்லீம் சமூகம் இன ரீதியிலான அரசியலை முன்னெடுத்து அழிவு பாதைக்கு இட்டுச் செல்வ அடுத்து இனியும் அனுமதிக்க முடியாது அஸ்தப் அவர்களின் மறுவைக்கு பின்னர் முஸ்லீம் அடையாள அரசியல் என்ற போர்வையில் கிழக்கு மாகாணத்தில் வெளியுள்ள தலைமைகள் இங்கு வந்துள்ளது இனவாதம் பேசி மக்களை ஒசுப்பேற்றி வாக்குகளை சூறையாடி இனவாத அரசியல் செய்தமையினால் சமூகம் இதுவரை அடைந்த நன்மைதான் என்ன என்று நாங்கள் கேட்க வேண்டியுள்ளது இதனை சுய மதிப்பீடு செய்து கொள்ள தேவையாயின் தவறுமாயின் எமது சமூகம் இன்னும் பாரிய பிழைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இயமில் கனடா விதித்திருக்கம் தடையை ஏனைய நாடுகளும் பின்பற்ற வேண்டுமென்ற கோரிக்கை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மிருகருடன் தொடர்புடையவர்களும் கனேடிய அரசாங்கம் விதித்திருக்கும் தடையை இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா உட்பட்ட முற்போக்கு நாடுகளும் பின்பற்ற வேண்டுமென்று உலகத் தமிழர் பேரவை வேண்டுகோள் விடுத்துள்ளதாம் இலங்கையின் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை வரலாற்று தீர்மானம் உலகத் தமிழர் பெருமை விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீதிக்காக அமெரிக்கா கனடா முன்னெடுக்கும் தீர்மானங்களை பாராட்டுவதாக உலகத் தமிழர் பேரவை சொல் கொண்டதன் அரசியல் சார்பற்ற நபர்கள் அமைப்புகள் இலங்கையைச் சேர்ந்த சர்வதேச மனிதரிமை ஆர்வலர்கள் புலம்பெயர் தமிழர்கள் யுத்த குற்றங்களை வெளிக்கொண்டு வர முன்னிற்கும் அனைவருக்கும் நன்றிகளை உலகத்தமிழர் பேரவை சோல் கொண்டாது இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் லண்டன் தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உட்பட்ட ஏனைய முற்போக்கு நாடுகளும் கனடாவின் தீர்மானத்தை பின்பற்ற வேண்டுமென்று உலகத் தமிழர் பேரவை வேண்டுகோள் விட கனேடிய வெளிவர அமைச்சர் யோலி கடந்த பத்தாம் தேதி சிறப்பு பொருளாதார நடவடிக்கை சட்டத்தின் கீழ் இலக்கி வைக்கப்பட்ட தடைகளின் பிரகாரம் விதித்த தடையை வரவேற்பதாக குறித்த அறிக்கை சொல் கொண்டதாம் வெள்ளம்பட்டிய வீட்டின் உரிமையாளரை கத்தியினால் கொத்தி கொலை செய்துவிட்டு பனிப்பெண் தலைமறைவு வெள்ளம்பட்டிய லங்காசியபத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் பணிபுரிந்த பனிப்பெண் வீட்டின் உரிமையாளர பெண்ணை கத்தியினால் கொத்தி கொலை செய்துள்ளதாக வெள்ளம்பட்டிய போலீசார் அறிவித்துள்ளனாரம் சம்பவத்தில் அறுபத்தி ஒரு வயதான பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் வீட்டில் வாக்குவாதம் ஒற்றிய நிலையில் சந்தேக நபர் அவரது எஜமானியை கத்தியினால் குத்தியதாகவும் படுகாயமடைந்த பெண் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனொன்றை உயிரிழந்திருப்பதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றன கத்தியினால் குத்திய சந்தேக நபர் தப்பு யூடெனில் அவரை கைசெய்துக்க நடவடிக்கையை போலீசார் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றனர் கொழும்பு ரேஸ்கோஸ் திடலில் இருபத்தி மூன்று வயதில் காயங்களுடன் சடலமாக மீட்போ கொழும்பு ஏழில் அமைந்திருக்கும் குதிரை பந்தய திடலில் இருபத்தி மூன்று வயதுடைய யுவதியின் சடலம் ஒன்று காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கர்வா தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது உங்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் இலங்கையிடம் சீனா தெரிவிக்கின்றதாம் இலங்கை சீனா மிகவும் சிறப்பு வாய்ந்த நண்பன் தற்போதைய நெருக்கடியிலிருந்து விடுபட இலங்கைக்கு இவ்வாறு உதவுவதென்று நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம் இலங்கையின் கடன் மரசீமைப்பைக்கான சீனாவின் ஆதரவுக்கு பதில் அளித்த பிரதமர் உறுதியளித்திற்கார் சீனாவின் பல அமைச்சுக்களும் நிதி நிறுவனங்களும் நீண்ட காலமாக இந்த பிரச்சினையில் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் இலங்கைக்கு மிக விரைவில் நல்ல செய்தி வரும் என்று நம்புகின்றோம் என்று சீனா சொல் கொண்டதான் குறிப்பாக இலங்கை சீனா இருதரப்பு நடைமுறை ஒத்துழைப்பு எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் பெரமுன போன்ற இலங்கையில் உள்ள முற்போக்கு அரசியல் கட்சிகளுக்கு இடையே கட்சிக்கு இடையிலான பரிமாற்றங்கள் எவ்வாறு மேம்படுத்தும் என்பது குறித்தும் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு பிரதமருடன் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது பிரதமரின் தந்தை மறைந்த பிலிப் குணவர்த்தனர் சீனாவின் சிறந்த நண்பர் என்பதையும் மறைந்தவரது தாயார் ஜுசுமா குணவர்த்தனர் சீனா இலங்கை நட்புணர்வு சங்கத்தின் முதல் தலைவர் என்பதையும் மகிழ்ச்சியடைவதாக சீனாவின் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் மன்சூர் நளிமுதினால் நடத்தப்பட்ட ஆஸ்திரேலியாவுக்கும் புலம்பெயர்வதற்கான மாபெரும் இலவச வழிகாட்டல் கரந்தரங்க மன்சூர் பவுண்டேஷனின் ஏற்பாட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்வதற்கான மாபெரும் இலவச வழிகாட்டல் தொடர்பான கருத்தரங்கொன்று நீந்தபூர் பேசபை மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இது கருத்தரங்கானது அசோசியஸ் மற்றும் மன்சூர் பவுண்டேஷன் அமைப்புகளின் ஸ்தாபகர் மன்சூர் நலிமுதனால் ஏற்பாடு செய்யப்பட்டது அது தொடர்பான தெளிவான விளக்கங்களும் விரிவுரையாக வழங்கப்பட்டது இங்கே இளைஞர் யுவதிகள் பலரும் கலந்து கொண்டு தெளிவு பெற்றதாக சொல்லப்படுகின்றன டணிலுக்கும் ஆலோசகராக முயலும் ஞான தேரார் இரண்டாயிரத்தி ஒன்பது உள்நாட்டு யுத்தம் நிறைவுக்கு பின்னரும் இலங்கை இனவாத அரசியலுக்கு தள்ளி குளிர் காய்வதற்கு முயன்ற சக்திகளின் அண்மைய பிரளயத்தின் பின்னரும் தொடர்ந்தது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மக்கள் புரட்சியினால் பதவி நீக்கம் நேர்ந்த ராஜபக்ச ஊடாக ஒரே நாடு ஒரே சட்டம் சட்டமன்ற போர்வையில் அதிகாரத்தில் அமர்ந்திருந்த ஞானத்திரர் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க ஊடாக கரை ஈசூரியவினால் கடந்த வருடம் முன்வைக்கப்பட்ட சபா திட்டத்தில் தலையிட முயற்சி செய்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இந்த பின்னணியில் குறித்த நபர் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதுடன் குறித்த திட்டத்தை செயல்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ள மையம் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் தலைமை பதவி வகித்த காலத்தில் தொலைபேசி மிரட்டலூடாக ஞானதீரர் தனது வேட்கையை தீர்த்து வந்தமை குறிப்பிடத்தக்கது பணம் அச்சடிப்பதை நிறுத்திய அரசாங்கம் பெருமளவு சர்வதேச கடன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கோதுபாய் ஆட்சியிலிருந்து தொடர்ச்சியாக நாணயத்தாள்களை அச்சடித்து வந்த அரசாங்கம் தற்பொழுது அதனை முற்றாக நிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளனர் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல இது குறித்து விளக்கமளிக்கையில் இது தொடர்ந்தால் எதிர்காலத்தில் கடன் பெற முடியாத சூழல் உருவாகும் தற்பொழுது உலகில் எங்குமே கடன் பெற முடியாதுள்ளதாகவும் இறக்கும் கடன்களை மீள கட்டமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன சர்வதேச நாணய நிதியம் சரண் என்ற நிலையிலிருந்து உடனடி உதவிகள் கிடைக்கப்படாது என்பது திட்ட தெளிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரோசி சேனாநாயக்காவின் இடத்தை பிடிக்க ஃபைசர் முயற்சி உள்ளூராட்சி தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கைவிட்டு அக்கிய கட்சியூடாக போட்டியிடுவதற்கு ஃபைசர் முஸ்தபா முயற்சிப்பதாக கொழும்பு செய்தி வெளியிட்டிருக்கின்றன ரோசி சேனியாக்கம் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியூடாக பொது தேர்தலில் போட்டியிடும் எண்ணத்தை வெளிப்படுத்திய நிலையில் அவரை உள்ளூராட்சி தேர்தலில் இருந்து விலக்கிக் கொள்வதற்கு கட்சி மன்றத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன கொழும்பு மாநகரசபை முதல்வர் பதவிக்கு முஸ்லீம் வேட்பாளர்களை முன்னிறுத்தும் வழக்கத்தினை ஐக்கிய தேசிய கட்சி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பேருந்துக்குள் ஏற்பட்ட மோதலில் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கார் காலி வீதி வெலிகம பாலத்துக்கு அருகில் மாத்திரிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பெருந்தொன்று வீதியை விட்டு விலகி வீதியில் பயணித்த தாய் மற்றும் மகனுடன் மோதியதில் தாய் உயிரிழந்திருக்கின்றார் விபத்தில் படுகாயமடைந்த இருவரையும் மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போதே தாய் உயிரிழந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் பிலிகம பஸ் நிலையத்திலிருந்து பெருந்திலேறிய நான்கு பேர் பேருந்து நடத்துடனும் ஏற்பட்ட சண்டை தீவிரமடைந்ததை அடுத்து பேருந்தின் சாரதி தாக்கப்பட்டார் இதன்போது சாரதி இருக்க இருந்து தவறி விழுந்ததினால் பேருந்து சாலையை விட்டு விலகியதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பில் பேருந்தர் சாரதி மற்றும் இருவர் கை செய்யப்பட்டிருப்பதுடன் வெலிகும போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறுநீரக விற்பனை கிராம உத்தியோத்தர்கள் உட்பட மூன்று பேர் கைது புரளையில் தனியார் வைத்தியசாலையில் சிறுநீரக கடத்தல் தொடர்பில் இரண்டு கிராம உத்தியோத்தர்கள் உட்பட மூன்று பேர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கடத்தலுக்கு ஆதரவளித்த முக்கிய முகவர் ஒருவரும் போலி ஆவணங்களை தயாரித்து அதற்கு ஆதரவாக செயல்பட்ட இரண்டு கிராம உத்தியோகர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் சந்தேகத்திற்கிடமான கிராம உத்தியோகத்தர் இருவரும் கொலனா மற்றும் ஸ்ரீ ஏவர்தனபுர பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று முதல் முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது முஜிபீர் ரஹ்மானுக்கு பதிலாக ஹக்கீம் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் நிதிக்குழுவிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார் அவரால் வெற்றிடமான பதவிக்கு ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்தயாப் அபிபர்தன அறிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் பாராளுமன்றத்தின் நிதிக்குழுவிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார் அனைத்துலக திரைப்பட விழாவுக்கு தெரிவாக இருக்கும் ஈழத்து திரைப்படம் தூவானம் முற்றுமுழுதாக ஈழத்து கலைஞர்களினால் உருவாக்கப்பட்ட தூவானம் முழுநீள திரைப்படம் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வரும் அனைத்துலக திரைப்பட விழாவில் திரையிடுவதற்கும் தெளிவாகிவிட்டது யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் திரையிடப்பட்டது இந்த திரைப்படம் பதினெட்டாம் திகதி இரண்டாம் மாதம் பதினெட்டாம் திகதி அன்று ஈழத்தின் பல திரை அரங்குகளில் திரைக்கு வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான உள்ளூர் ஈழத்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியினால் உருவான இந்த திரைப்படம் வைத்திய நிபுணர் சிவன் சுதனின் கதை திரைக்கதை வசனம் பாடல் மற்றும் தயாரிப்பில் கலாநிதி ரதீதரனின் நெறியாழ்கையில் வெளிவரக இருக்கிறது எமது வரலாற்று பதிவுகளை மையப்படுத்தி வெளிவரும் இந்த திரைப்படம் இசைவாணர் கண்ணன் குழுவினர் இசைப்பணி மற்றும் திரு பாலசுந்தரம் அவர்களின் தயாரிப்பு முகமித்துவத்துடன் பிரபுவின் படத்தொகுப்புடன் நிதித்தலம் கலிகத்தின் முதலாவது திரைப்படமாக வெளிவர இருக்கின்றது இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராக பாலமுகுந்தனம் உதவியின் நெறியலராக புரந்தகனம் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நன்றி